வெல்கம் டு அகில சமையல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான காஃபி தாங்க பார்க்க போறோம். காஃபி வந்து நம்ம எதுக்காக குடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து நல்ல புத்துணர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த காஃபியை வந்து நம்ம குடிக்கிறோம் இல்லையா. அப்படி நம்ம குடிக்கிற காஃபி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காஃபியை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த காஃபி எப்படி செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த காஃபி செய்யறதுக்கு ஒரு சம்படம் நான் எடுத்துக்கிறேங்க. இதுல கரெக்டா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு காட்டன் கிளாத் தேவைப்படுதுங்க, அதையும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பள்ளமா வச்சுட்டு இதை சுத்தி கட்டுறதுக்கு இதே காட்டன் துணியில நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை சுற்றி கட்டுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து அப்படியே சுற்றி கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி கட்டி வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த ஏலக்காய் சேர்க்கறதுனால பசியை தூண்டக்கூடிய சக்தி இருக்குதுங்க. இது கூட 1 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உணவு சீக்கிரமாக ஜீரணமாகறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த கடாயில 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே காஃபிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கத அந்த சம்படத்தை இந்த கடாயில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்ம சேர்த்தது ஃபுல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. அந்த லவங்கப்பட்டை, இந்த லவங்கப்பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தியான சளியை வந்து நல்லா கரைச்சி வெளியேற்றிடுங்க. அதுக்கு தான் அந்த பட்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் சூடாக 1 டம்ளர் பாலை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா, இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த பாலில் இறங்கி நம்மளுக்கு காஃபியாக கிடைக்குதுங்க. இப்போ இந்த நம்ம கட்டி வச்சிருக்க அந்த கயரை வந்து எடுத்துடலாம், துணி எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு தடவை நல்லா புளிஞ்சு விட்டுறலாங்க. அந்த காஃபியில் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா புளிஞ்சு விட்டுறலாம். இந்த காஃபியை அப்படியே 1 கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ சூப்பராக மருத்துவ குணம் நிறைந்த கம கமன்னு ஒரு சூப்பரான காஃபி காலையில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அற்புதமான காஃபியை நம்ம காலையிலே குடித்தோன்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சக்திகள் நிறைய கிடைக்குங்க. உடம்பு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேற்றக்கூடிய எல்லா சக்தியுமே இந்த காஃபியில் இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.